லிங்கம்மாஸ் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசோழனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வெஸ்ட் ஃபேசிங், மேற்கு பார்த்த அருமையான இரண்டு படுக்கையறை கொண்ட அருமையான வரைபடம் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய அன்பர்கள் இப்போ வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா செஞ்சுக்கோங்க. அது போக இதில் நிறைய வரைபடங்கள், வீடு கட்டுவதற்குண்டான ஆர்வமும் நான் எப்போவுமே பாசிட்டிவாக நிறைய சொல்கிறது உண்டு. ஸோ நீங்கள் எங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுவதற்குண்டான ஆப்ஷனும் வீடு கட்டுவதற்குண்டான எண்ணமும் ஏற்படும். அதுவும் சரியாக வாஸ்துபடி கட்டுறதற்குண்டான அமைப்பும் சொல்கிறோம். ஸோ இதில் எது எது நாங்கள் சொல்கிறோம்னாக்க, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குழி பொருத்தம்ங்கிறது வரைபடம், மூணுமே நாங்கள் ஒன்று சேர பார்க்குறோம். அடியன் ஜாதகம் பார்த்து குழி பொருத்தம் பார்த்து வரைபடம் அமைக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு மேற்கு பார்த்த அருமையான வரைபடத்தை பார்ப்போம். இப்போ இந்த பிளான் பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்ட் ஃபேஸிங், மேற்கு பார்த்துருக்கு. வாயு மூலையும் கன்னி மூலையும் முன்புறத்தில் வரும். ஈசான மூலை நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை, தென்கிழக்கு வடகிழக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வரைபடமானது 99 குழி. சிம்ம மனை, வயது பொருத்தம் 73. இந்த கட்டடத்திற்கு உண்டான வயது, ஒரு சில அன்பர்கள் என்ன கேட்குறான்னாக்கா, வயதுன்னா யார் தங்குறா வாழ்த்தா அப்படின்னு கேட்குறான். இல்லை, இதில் வந்து கட்டடத்திற்கு உண்டான வயது. இப்போல்லாம் சென்னையில் எக்கச்சக்கமாக தண்ணி வந்துருச்சு. ஸோ ஒரு சில இடத்துல வந்து துபாயில் எல்லாம் பில்டிங்கே முங்கிடுது. அந்த மாதிரிலாம் வயது வந்து இந்த 73க்கு 10 இருக்கும், இல்லைன்னா 50-20 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இயற்கை சீற்றத்திற்கு உண்டான அமைப்பு வந்து இந்த வயது பொருத்தம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் உள்ளது. 20க்கு 39.5. மிதுனம், துலாம், கும்பராசிக்காரர்களுக்கும், 8/17/26 பிறந்தவர்களுக்கும் இந்த மேற்கு திசை யோகம். 1 போர்வெல், 2 மழைநீர் சேர்ப்பு, 3 சம்பு. இவை மூன்றும் நண்பர்கள் ஈசான மூலையில் இருக்கணும். வாயு மூலையில் முன்முகப்பில் ஃப்ரண்ட்டில் செப்டி டேங்கும், கன்னி மூலையில் மாடிப்படிக்கு மேலே உயரமாக வாட்டர் டேங்கும் அமைக்கணும். ஸோ இதில் உச்சஸ்தானத்தில் தான் நாங்கள் என்ட்ரன்ஸ் தலைவாசல் வச்சுருக்கோம். நேர் எதிர்புறத்தில் 3 வாசல்கள் உள்ளது. முன்முகப்பில் இருக்கிற வாசலோடு சேர்த்து 4. ஸோ ஈசான மூலையில் வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூம் அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அமைப்பும், அதே மாதிரி இந்த இடத்துல பீரோ வைப்பதற்கு உண்டான அமைப்பும், கார்ட்டுக்கு உண்டான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறோம். நிறைய இன்ஜினியர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கட்டில் கொண்டு போயிட்டு கண்ணி மூலையில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வைக்காதீங்க. பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனோடு நீங்கள் செயல்படுங்க. பாருங்கள், இப்போ இங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல், ரெண்டு ஜன்னல், இன்னொரு ஜன்னல் கொடுங்க. ஜன்னல் நிறைய பேர் கொடுக்குறதில்ல. எவ்வளோ எவ்வளோ நீங்கள் ஜன்னல் கொடுக்குறீங்களோ ஆரோக்கியம். கிச்சன் 8:10, நல்ல ஏர் சர்க்குலேஷனோட வென்டிலேஷனோட இருக்கிற மாதிரியான அமைப்பு. இங்கே வந்து அடுப்பு வைக்கிறோம். சிங்க் இங்கேயும் இங்கேயும் வச்சுக்கலாம். யூட்டிலிட்டி ஒன்று கொடுத்துருக்குறோம். ஏன்னாக்கா தெற்கு பக்கத்தில் இருக்கிற சுவர் அத்து சுவராக இருக்குது, அதனால் ஜன்னல் வைக்க முடியாதுங்கிறதுனால உள்ளுக்குள்ளே இந்த டாய்லெட்டுக்கு உண்டான வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். ஹாலினுடைய கன்னி மூலை சார்ந்ததில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜை அமைப்பு கபோர்டு. கன்னி மூலையில் வந்து கார்ட்டும், 10க்கு 10 பெட்ரூமும், ஜன்னலும், இந்த இடத்துல பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஜன்னல் வைக்கலாம். கார் பார்க்கிங் 8:30 சின்ன குட்டி கார் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அருமையான வெஸ்ட் ஃபேஸிங், மேற்கு பார்த்தது. இதில் நாங்கள் என்னென்ன பார்க்குறோம்னா, குழி பொருத்தம் பார்த்து, ஜாதகம் பார்த்து, மிதுனம், துலாம், கும்பம் அப்படின்னு சொல்கிறோம். கும்பத்தில் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு கும்பராசியில் ஒருத்தவர் பிறந்துட்டார்னா, அவர் குப்பையில் இருக்கிற மனுஷன் கூட கோபுரத்துக்கு வந்துடுவார்னு சொல்லுவார். இருந்தாலும் அவங்களுக்கு ஏழரை நடக்குது. திருநள்ளாறு அல்லது திருக்கொல்லிக்காடு சனி பகவானுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். இந்த மிதுன ராசிக்கு வந்து இப்போ அஷ்டமத்து சனி விலகுது, 20/12 முடியுது. துலா ராசிக்கு அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி முடியுது. ஸோ இவங்கெல்லாம் வந்து சனி பகவானுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். குழி பொருத்தம், ஜாதகம், கார்னர், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து, KJC-10 ஃபார்முலா பயன்படுத்தி வரைபடம் அமைக்கிறோம். தேவைப்படுறவங்க 9344100694க்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.